எல்லாருக்கும் வணக்கம். நீங்க மாஸ்க் போடலன்னா ஃபைன் கட்ட வேண்டியது இல்லைங்க, தடுப்பூசி போடல அப்படின்ட்டு சான்றிதழ் இல்லைன்னு சொல்லி உங்க கடைகளுக்கு ஃபைன் போடுறாங்கன்னா நீங்க கட்ட வேண்டியது இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தடுப்பூசி சான்றிதழ் இல்லை அப்படின்னா மறுக்கப்படுற உரிமைகளை நீங்க மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் உண்மைங்க. நான் அப்படிதான் மாஸ்கே போடுறதில்ல, எனக்கு யாரும் ஃபைனும் போடுறதில்ல, நான் எப்படி இதிலிருந்து விடுதலை பெற்றேன் அப்படின்ற ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவோட கடைசி வரலும் நீங்கள் பார்க்கணும். பார்த்துடலாமா எப்படி இதிலிருந்து விடுதலை நம்மளை நாம விடுவிச்சுக்கிறதுன்ட்டு. மாஸ்க் போட கட்டாயப்படுத்துறதோ தடுப்பூசி போட சொல்லி கட்டாயப்படுத்துறதோ அதே மாதிரி கொரோனா டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதோ இந்த தடுப்பூசி போடல அப்படின்றதுக்காக காரணம் காட்டி உங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுறதோ எல்லாமே சட்டப்படி குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. நாங்கள் எப்பயும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருமே மாஸ்க் போடுறது கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த கொரோனான்ற பேரில் செய்கிற எந்த கட்டுப்பாடுகளுக்கும் நாங்கள் கடைபிடிக்கிறதில்ல. இதனால் எங்களை யாரும் சட்டப்படி தண்டிக்க முடியாது, அப்படி ஒரு வேலையை நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். அப்போ எப்படி சட்டப்படி தண்டிக்க முடியாமல் போகும் இவங்களை மட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த வேலைகளை நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களையும் யாரும் இந்த மாதிரி சட்டப்படி இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை நீங்கள் கடைபிடிக்கலன்னு சொல்லி உங்களை தண்டிக்க முடியாது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் என்னங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து செய்ய வேண்டியது லெட்டர் அனுப்பணுங்க. யாருக்கு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு ஒரே ஒரு லெட்டர் அனுப்பணும். இந்த லெட்டரை நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும். அதே மாதிரி இன்னொரு லெட்டர் உருவாக்கி கொடுத்துருக்கோம், அது வந்து மனித உரிமைகள் விளக்க கடிதம்னு சொல்லிட்டு. இந்த லெட்டர் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் அதில் அடிஷ்னல் சப்போர்ட்டாக இந்த வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஆளுங்களாக இருக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு உதவியாக இருக்கும். இன்னும் மூணாவதாக ஒரு கடிதம் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த உங்கள் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் அனுப்புகிறீங்க இல்லையா, இந்த மாதிரி அனுப்பும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தடுப்பூசி போட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறதும், தடுப்பூசி போடலன்னா ஸ்கூலில் சேர்த்திக்க மாட்டோம், ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிற விஷயங்களையும் செய்ய முடியாது. அதை தவிர்க்கிறதுக்காக ஒரு கடிதத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த மூணு கடிதத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா, முதல் கடிதம் மாவட்ட ஆட்சியருக்கு சாட்சிய சட்டப்படி ஆவணங்கள் கோரி அனுப்பக்கூடிய கடிதம் ஒன்று, ரெண்டாவது மனித உரிமைகள் விளக்க கடிதம் அப்படிங்கிறது ஒன்று. இது யார் உங்களை தடுப்பூசி போட்டிங்களான்னு கேள்வி கேட்டு அதன் அடிப்படையில் உங்களோட உரிமையை மறுக்கிறாங்களோ, டெஸ்ட் எடுத்த பாசிட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி உங்களை உரிமைகளை மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புறதுக்காக இந்த ரெண்டாவது கடிதம், மூணாவதாக அவங்க குழந்தைகளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பும்போது அவங்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த கொரோனா டெஸ்ட்டோ அல்லது தடுப்பு மருந்தோ கொடுக்கறதுக்கு அனுமதிக்க மாட்டோம், அதே மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளவங்களுடைய தனிப்பட்ட மருத்துவ தகவல்களை கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதியோ உரிமையோ இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கடிதத்தையும் நாங்கள் தமிழ்நாடு சீர்திருத்த இயக்கத்தில் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த கடிதத்தை நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அனுப்புறதன் மூலியமாக இந்த மாதிரியான சட்டவிரோத ஜனநாயக விரோதமான செயல்களிலிருந்து உங்களை விடுவிச்சுக்கிட்டு எப்பவும் போல் நீங்கள் சுதந்திரமாக வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துங்க. இப்போது நீங்கள் மாஸ்க் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா தினம் நம்ம வெளியில் போகிறோம், ரோட்டில் யாராக நின்றுட்டுருக்காங்க, அவங்கக்கிட்ட மாஸ்க் போடலன்னா ஃபைன் வாங்குறாங்க போலீஸ்காரங்க, இதிலிருந்து எப்படி நீங்கள் உங்களை விடுவிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல மாஸ்க் போடுறது சட்டப்படி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னு சொன்னால் நான் சொல்லிங்க, இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டோட சர்க்குலரில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சொல்லியிருக்கிறது, வழிகாட்டுதலில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க மாஸ்க் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி மாஸ்க் போடுறதுனால, நல்லா இருக்கிறவங்க போடுறதுனால கெடுதல் தான் வரும் அப்படின்னும் சொல்லியிருக்கு. மாஸ்க் சுவாசத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுனால நிறைய கேடுகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்ல உடல்நிலையில் இருக்கக்கூடியவங்க மாஸ்க் போட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்படி மாஸ்க் போடுறதுனால, நல்லா இருக்கிறவங்க மாஸ்க் போடுறதுனால
எந்த விதமான பலன் இருக்கு அப்படின்றதுக்கான எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அதிலேயே சொல்லியிருக்காங்க. அப்ப அறிவியல் ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த கடைபிடிக்கல அப்படிங்கிறதுக்காக, அதே மாதிரி உங்க சுவாசத்தை நீங்க கரெக்டா சுவாசிச்சுட்டு இருக்கிறவங்களை தடை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிற ஒரு மாஸ்க் அணியணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்துறதுக்கு தார்மீக அடிப்படையிலையோ சட்ட அடிப்படையிலையோ கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா அதை நீங்க கடைபிடிக்கல அப்படிங்கிறதுக்காக உங்களை தண்டிக்க முடியாது, சட்டப்படியாகவும் தண்டிப்பிக்க முடியாது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது வந்துட்டு கொரோனா தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது கொரோனா டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் சான்றிதழ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரியான ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யறதுக்கோ இல்லை ஒரு தடுப்பூசின்ற சிகிச்சையை எடுத்துக்கிறதுக்கோ மருந்து எடுத்துக்கிறதுக்கோ உங்களை கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு சட்டப்படியாகவும் சரி தார்மீகப்படியாகவும் சரி இது இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறது குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட மனித உரிமைகள் அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மனித உரிமைகளை எது கொடுத்துருக்குன்னா இந்திய அரசமைப்பு சாசனம் பகுதி 3 கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி 3 கொடுக்கப்பட்டிருக்கிற தனி மனித உரிமைகளை மீறும்படியாகவோ குறைக்கும்படியாகவோ எந்த உத்தரவோ சட்டமோ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் தடுப்பூசி போடுகிறதோ இல்லது அல்லது நீங்கள் ஒரு கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதோ உங்களுடைய அடிப்படை உரிமை. நீங்கள் அதை ஆங்கில மருத்துவத்தில் தான் நீங்கள் அதை செஞ்சுக்கணும் மருத்துவத்தை அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. இது உங்களுடைய உரிமை மீறல் அப்படிங்கிறத இந்திய அரசமைப்பு சாசனம் சொல்லியிருக்குது. அதனால் உங்களை வந்துட்டு இது மாதிரி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க தான் அந்த கட்டாயப்படுத்துகிறவங்க தான் இந்த குற்றத்தை செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடாது. இது மாதிரி கட்டாயப்படுத்தி அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட்டின் அடிப்படையிலையோ தடுப்பூசி போட்டிருக்காங்கன்ற அடிப்படையிலையோ உங்களுடைய உரிமைகளை மறுக்கிறதோ குறைக்கிறதோ குற்றம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பல உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பாகவே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள்லாம் புரிஞ்சுக்கங்க. அதனால் நீங்கள் டெஸ்ட் எடுக்கல அதில் பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லைன்றதுக்கு உங்களை பயணம் செய்கிறதையோ அல்லது நீங்கள் வேலை செய்கிறதையோ இல்லை உங்களை ரேஷன் வாங்குறதோ கடைக்கு போகிறதோ எல்லாம் எதையாவது தடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தடுத்தாங்கன்னா அது குற்றம் சட்டப்படி அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அது பற்றி நான் விளக்கங்களை நான் பின்னாடி கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களை தண்டிச்சிருவாங்களா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கு நீங்கள் ஒரு சில வேலைகளை செய்யணும். அந்த வேலைகளை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் இதிலிருந்து விடுதலை ஆயிடலாம். சட்டப்பூர்வமாகவும் சரி தார்மீக அடிப்படையிலையும் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்தியாவில் அனுமதிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகளாக 5 மருத்துவ முறை இருக்குங்க. என்னென்ன அப்படின்னா ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, நாட்டு மருந்துவம், நேச்சுரோபதி இப்படின்ட்டு அலோபதி தவிர 5 மருத்துவ முறைகள் வந்துட்டு இந்திய அரசு அங்கீகரித்து இது மூலியமாக எந்த சிகிச்சை வேணாலும் எந்த மருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மருத்துவத்தை மட்டும் ஒருத்தர் மேலே திணிக்கிறது அப்படிங்கிறது குற்றம். அதனால் நீங்கள் வேறு எந்த மருத்துவ முறை வேணாலும் நீங்கள் எடுத்து அதன் மூலிமா எந்த நோய்க்கான சிகிச்சையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற முழு உரிமையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குங்க. இப்போ ஊரடங்கு போட்டிருக்கிறாங்க. ஊரடங்கு யார் போட்டிருக்கிறாங்க? மாவட்ட ஆட்சியர். ஒவ்வொரு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பிரதம மந்திரி நாடு முழுக்க ஊரடங்கு போட முடியுமானா? முடியாது. அதே மாதிரி ஒரு முதலமைச்சர் ஒரு மாநிலம் முழுதும் வந்துட்டு ஊரடங்கு போட்டுற முடியுமானா? முடியாது. ஊரடங்கை அமுல்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவங்க யார் அப்படின்னா அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தான் அந்த அதிகாரம் படைத்தவர். அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இந்த மாதிரி கொரோனான்ற பேரில் ஊரடங்கு போட்டுட்ருக்காங்க இல்லையா, இந்த ஊரடங்கு சட்டவிரோதம் அப்படிங்கிறத நீங்கள்லாம் உணர்ந்துக்குங்க. ஏன் சட்டவிரோதம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஊரடங்கு அப்படிங்கிறது 144 CRPC தடை சட்டம் அப்படிங்கிறது, அதாவது குற்றவியல் நடைமுறை விதி 144 அப்படின்னு சொல்கிற விதி மூலியமாக உங்களை வீட்டில் அடைச்சி வைக்கிறதோ உங்களுடைய பயணங்களையோ இல்லை நீங்கள் ஒன்று கூடுறதையோ தடை செய்யக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக 2 மேலே நாட்டினுடைய எந்த பகுதியிலையும் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கிறது அதே சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போ 2 மேலே ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அவசியத்துக்காக தகுந்த
ஆதாரங்களின் அடிப்படையில் நீட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு பல வழிமுறைகளை கட்டுப்பாடுகளை கடைபிடித்து 6 மாதங்கள் வரையும் நீட்டிக்கிறதுக்கு அந்த சட்டம் அனுமதிக்குது. 6 மாதத்துக்கு மேலே எந்த விதத்துலேயும் நாட்டில் எந்த பகுதியிலையும் நீங்கள் இந்த மாதிரி ஊரடங்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது, நீட்டிக்கவே முடியாது. அதனால் அந்த மாதிரி நீட்டிச்சிட்டு இருக்கிற இந்த ஊரடங்கு, அதாவது மார்ச் 2020 வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரலும் இந்த ஊரடங்கை தொடர்ந்து அமலில் வச்சுட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய சனநாயக விரோதமான செயல், சட்டவிரோதமான செயல் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த ஊரடங்குக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி கட்டுப்படலைங்கிறதுக்காக உங்களை தண்டிக்க முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு அரசமைப்பு சாசனம் 375, அதாவது ஆர்டிகல் 375 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அரசமைப்பு சாசனத்தை ஒட்டி, அதாவது அந்த அரசமைப்பு சாசனத்திற்கு மீறி எந்த விதமான செயல்களையும் எந்த விதமான நடைமுறைகளையும் கடைபிடிக்க முடியாது, அரசமைப்பு சாசனத்தை ஒட்டி தான் செயல்பட முடியும், எல்லா துறை சேர்ந்த அலுவலர்களும் அரசமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க முடியும் அப்படின்ட்டு உறுதி செஞ்சிருக்குது அரசமைப்பு சாசனத்தினுடைய 375வது உறுப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகத்தை வச்சுருங்க. அதனால் இந்த அரசமைப்பு சாசனத்துக்கு விரோதமாக யாராவது எந்த அரசு பணியாளர்களாவது பொது பணியாளர்களாவது செயல்பட்டாங்கன்னா அது வந்துட்டு சட்டவிரோதம், தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறதும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு நாங்கள் இந்த ஒரு கடிதத்தை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சாட்சிய சட்டப்படியாக ஆவணங்கள் கோரும் கடிதத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இது உங்களை இந்த மாதிரியான சட்டவிரோதமான ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளை உங்கள் மேலே திணிக்கிறதுலேருந்து நீங்கள் உங்களை விடுவிச்சுக்க முடியும். ஏன்னா அரசியல் அரசமைப்பு சாசனத்தின்படி இந்த அரசமைப்பு சாசனத்தை உருவாக்குனதே மக்கள் தான், மக்களுக்காக மக்களால் உருவாக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த அரசமைப்பு சாசனம். அப்போ மக்கள் தான் இந்த குடியரசில் மன்னர்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துங்க. அப்போ நமக்காக நாம் உருவாக்கின சட்டங்கள் எல்லாமே நம்மளை கட்டுப்படுத்துக்காக இல்லை, நாம் சொல்கிற வேலையை இந்த சமுதாயத்தில் சிறப்பாக செய்யறதுக்கு, சட்டத்தின் வழி செய்யறதுக்காக மட்டும்தான் இந்த அரசமைப்பு சாசனம் அனுமதி அளிக்குது. யாருக்கு அனுமதி அளிக்குதுன்னா எல்லா பொது பணியாளர்களுக்கும். அப்போ இதிலேருந்து நீங்கள் விடுவிச்சுக்கிறதுக்கு உங்களை வந்துட்டு நீங்கள் சட்டப்படியாக தான் நடக்கிறீங்க அப்படிங்கிறத சட்டப்பூர்வமான ஒரு ஆதாரத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த ஒரு கடிதத்தை நீங்கள் எல்லாரும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நீங்கள் இந்த கடிதத்தை சாட்சிய சட்டப்படியாக ஆவணங்கள் கோரும் கடிதத்தை அனுப்புறதன் மூலியமாக உங்களுக்கான லைஃப் டைம் பாஸ் இது விடுதலை, ஓகேங்களா? அப்போ நீங்கள் வாழ்க்கை முழுக்கும் நீங்கள் இந்த மாதிரியான சட்டவிரோத கட்டுப்பாடுகளுக்கு, இந்த கொரோனா கட்டுப்பாடுக்கு இனிமேல் கட்டுப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற விடுதலையை இந்த ஒரே ஒரு கடிதம் உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துருங்க. அதனால் இந்த கடிதத்தை அனுப்பிடலாங்களா? இந்த கடிதத்தில் என்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதை பார்க்கறதன் மூலிமா நீங்கள் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். இப்போ அந்த கடிதத்தில் நாங்கள் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சிக்கங்க. அதனால் நீங்கள் இந்த கடிதத்தை ஏன் அனுப்பணுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சாட்சிய சட்டப்படியான ஒரு கடிதத்தை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த கடிதத்தில் முதல் பேரா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உங்கள் உத்தரவுகளால் கடந்த மார்ச் 2020 முதல் இன்று வரை தொடர்ந்து எனது வாழ்வு மற்றும் சுதந்திரம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நான் கோரும் கீழ்கண்ட ஆவணங்கள் அனைத்தையும் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 76 சான்றளிக்கப்பட்ட நகல்களாக வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இதில், சரிங்களா? இதில் என்ன கேட்குறோம் அப்படி அப்படின்ட்டா, சில முக்கியமான 13 ஆவணங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இப்போது ஒரு ஊரடங்கு மாவட்ட ஆட்சியர் போடுறாரு அப்படின்னா அவர் அந்த ஊரடங்கு போடுறதுக்கு தேவையான காரணங்களை ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுகளுடைய அறிக்கைகளை அவர் வச்சிருக்கணும் இல்லையா. அந்த ஆய்வுகளின் அறிக்கையின்படி தான் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியும், ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லையா. அதனால தான் இந்த மாவட்ட ஆட்சியரை தான் வந்துட்டு ஆட்சியர் தான் இந்த கொரோனா ஆரம்பிக்கும் போது என்ன போடுறாங்கன்னா, இன்சிடென்ட் கமாண்டர், அதாவது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க மத்திய அரசு. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தான் இந்த பாதிக்கப்பட்ட கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு முழு பொறுப்பாளர் ஆளார்.
அப்ப அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இந்த அந்த மாவட்டத்துல கொரோனா நோய் தொற்று பரவி இருக்கா, எந்த அளவுக்கு பரவி இருக்கு, அது பேரிடரா மாறி இருக்கா, அதனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன, பேரிடரா ஆகிறதுக்கு தேவையான கருதறதுக்கு தேவையான ஆய்வுகள் என்னென்னன்றதெல்லாம் செஞ்சு அதற்கான ஆதார ஆவணங்களை அவங்க வச்சுட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அது வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஆவணங்களை நாங்கள் கேட்டு தான் நம்ம இந்த கடிதத்தை அனுப்புகிறோம். என்ன ஆவணங்கள் கேட்குறோம்னா 13 ஆவணங்கள் கேட்குறோம். அதில் நான் ஒரு சில ஆவணங்கள் பற்றி மட்டும் இங்கே நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். கொரோனா அதாவது COVID-19 ஒரு தொற்று நோய் என்று முடிவு செய்து அறிவிப்பதற்கான அறிவியல் ஆதார சான்றுகள் கொடுங்கன்னு கேட்குறோம். அதாவது கொரோனா வந்துட்டு ஒரு தொற்று நோய் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு தேவையான அறிவியல் ஆய்வு என்ன செஞ்சுருக்காங்க, அறிவியல் ஆய்வு செஞ்சுருக்கணும் இல்லையா, அது தொற்று நோய் அப்படின்றதுக்கு அதாவது இன்ஃபெக்சியஸ் டிசீஸ் இது எப்படி பரவுது, இது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் எப்படி பரவுது அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் அறிவியல் ஆய்வுகள் செஞ்சுருக்கணும். அதனால் இது தொற்று நோய் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். அப்படி தொற்று நோயின்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்கன்னா அதுக்கான செய்யப்பட்ட அறிவியல் ஆய்வுக்கான ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்படி கொடுத்தா தானே இது நோய் பரவக்கூடிய நோய் அப்படின்றது உறுதியாகும் இல்லையா, இந்த ஆதாரங்களை அதனால் முதல்ல கேட்குறோம். அடுத்தது கொரோனா COVID-19 தொற்று நோய் பரப்பும் கிருமியினை கண்டறிய நம் நாட்டில் அரசாங்கத்தால் செய்யப்பட்ட அறிவியல் சோதனையின் ஆதார சான்றுகள், அதாவது கொரோனா தொற்று நோய் அப்படின்ற கிருமியை கண்டுபிடிக்கிறதுக்கு, கொரோனா நோயை பரப்புது ஒரு கிருமி அப்படின்றதான் கொரோனான்ற ஒரு கிருமிக்கு பேர் வச்சுருக்காங்க இல்லையா, இதை பரப்பக்கூடிய கிருமியை கண்டுபிடிக்கிறதுக்காக, இது அந்த கிருமி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நாட்டில் என்ன ஆய்வு அறிவியல் ஆய்வுகள் செஞ்சாங்க, அப்படி செய்யப்பட்ட அறிவியல் ஆய்வுகளினுடைய ஆதார ஆவணங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அப்போ அந்த கிருமி இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணியிருந்தா தானே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் தானே நமக்கு, அதை வந்துட்டு இந்த மாதிரி கிருமி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நாட்டில் செஞ்ச டாக்குமெண்ட்டு கலெக்டர் வச்சிருக்கணும்ல, அப்போ அந்த ஆதாரத்தை கலெக்டர்கிட்ட நம்ம கேட்குறோம் சரிங்களா. இது ரெண்டாவது. மூணாவதாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொரோனா தொற்று நோய் பரப்பும் கிருமியினை கண்டறிந்து பிரித்தெடுத்து தூய்மைப்படுத்தி கட்டுப்படுத்தி வைப்பதற்காக நம் நாட்டில் அரசால் செய்யப்பட்ட அறிவியல் சோதனையின் ஆதார சான்றுகள், அதாவது ஒரு நோய் கிருமி இருக்கு அப்படின்னா அந்த நோய் கிருமியை அறிவியல் பூர்வமாக வந்துட்டு கையாளணும் அப்படின்னா அந்த கிருமியை அதாவது மற்ற விஷயங்கள்லேருந்து பிரித்து எடுத்து கிருமியை மட்டும் தனிமைப்படுத்தி தூய்மைப்படுத்தி வச்சிருக்கணும். அந்த கிருமி அந்த மாதிரி தனிமைப்படுத்தி தூய்மைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்க கிருமியை வச்சு தான் ஆய்வு பண்ணி அதுக்கான மருந்துகளோ தடுப்பு மருந்துகளோ அதை வந்துட்டு அதிலேருந்து மீட்கிறதுக்கான நோயிலிருந்து மீட்கிறதுக்கான மருந்துகளையோ தயாரிக்க முடியும். அப்படி அந்த கிருமியை இப்போ நம்ம நாட்டில் ஆய்வு செஞ்சு அந்த கிருமியை தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆய்வு செஞ்சு அதை தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஆதார ஆவணம், அந்த ஆவணங்களை கொடுங்கன்னு சொல்லி சொல்லி கேட்குறோம் சரிங்களா. அது இல்லாமல் 24/3/2020 இன்னைக்கு வரும் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட கொரோனா தொடர்பான அனைத்து உத்தரவுகள் மற்றும் சுற்றறிக்கைகளை கேட்குறோம். ஏன்னா என்னென்ன உத்தரவுகள் போட்டாங்க, என்னென்ன சுற்றறிக்கை அனுப்புனாங்க அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் தானே வெளிப்படைத்தன்மையாக வேணும் இல்லையா, இதை நம்ம கொடுக்கணும் இல்லையா நமக்கு, அதுக்காக அந்த இதை கேட்குறோம் சரிங்களா. இது வந்துட்டு ஒரு பெருந்தொற்று அப்படின்னு சொல்லி அதாவது பேரிடராக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி பேரிடர்னா என்னென்னா இப்போ பேரிடர் மேலாண்மை சட்டம் சொல்கிறாங்க. இது எப்போ எதனால் வந்தது, 2004 சுனாமி வந்தது, அதனால் பேரிடர் ஏற்பட்டுச்சு. என்னென்னா கடல் அலை வந்துட்டு பேரலை வந்து மக்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அவங்களுடைய வாழ்வாதாரங்களையும் காவு வாங்கிடுச்சு. இதனால் மிகப்பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இதனால் இந்த பாதிப்பை வந்து பேரிடர் அப்படின்னு சொல்லி அறிவித்து அதுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றுனாங்க. அந்த சட்டம் தான் பேரிடர் மேலாண்மை சட்டங்கிறது. ஸோ இந்த சட்டத்தை இப்போ இந்த நோய்க்கு கிருமியை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவங்க நோய் கிருமியை பேரிடர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த நோயினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா. அப்போ தானே இப்போ அலை வந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, இவ்வளோ வாழ்வாதாரம் பறிவு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறதுனால தானே நம்ம அதை பேரிடர்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு இவ்வளோ நஷ்டங்கள் உயிரிழப்பும்
வாழ்வாதார இழப்பும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லாமல் இதை பேரிடர்னு எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது இல்லையா. அப்போ இது பேரிடராக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை ஆய்வு செஞ்சு திரட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஆதார ஆவணங்களையும் நம்ம கேட்குறோம். இதெல்லாம் கேட்டு நீங்கள் இந்த மாதிரி 13 ஆவணங்களை கேட்குறோம். இந்த ஆவணங்களை கேட்டு நம்ம அனுப்பிட்டு இந்த கடிதத்தை அனுப்பிட்டோம்னா போதுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் அனுப்புறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். நாங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அனுப்பியிருக்கோம், ஆயிரக்கணக்கான பேர் இதிலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி அனுப்பின எந்த கேள்விகளுக்கும் இந்த எந்த ஆதாரங்களும் அவங்க வந்துட்டு கொடுக்கவே இல்லை. எந்த ஆட்சியர்கிட்டையும் இல்லையாமா இதுக்கு ஆதாரம். சில ஆட்சியர்கள்லாம் கொடுக்காம இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பிற மாவட்டங்கள்லையும் இந்த கடிதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கான எந்த ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லாதனால அவங்களால கொடுக்க முடியல. அப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆதாரங்களை கொடுக்காம நம்மளை மக்களை வந்துட்டு ஏமாத்திட்டு சட்டவிரோதமாக மக்கள் மேலே ஒரு கட்டுப்பாடை திணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் உணர்ந்துங்க. அதனால நீங்கள் இந்த கடிதத்தை நீங்கள் அனுப்புறதுனால உங்களுக்கும் இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த கடிதத்தை இமெயில் மூலமாகவோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவஞ்சல் மூலமாகவோ இதை அனுப்பி உங்களுக்கான விடுதலையை நீங்களே ஏற்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ புரியுதுங்களா, இந்த கடிதத்தை நாங்கள் ஏன் அனுப்ப சொல்லி இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறோம்னு.